அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 9:26-27. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்த்து கொள்ள பார்த்தான். சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். சவுல் தமஸ்குக்கு போகிற வழியில இயேசுவை சந்தித்து ரட்சிக்கப்பட்டு விட்டார். ஆக ரட்சிக்கப்பட்டு முதல் விசையாக எருசலேமுக்கு வருகிறார். ஆனால் அங்கிருந்த சபையார் எல்லாம் பயப்படுகிறார்கள். ஏன்னா இவர் ஆக கிறிஸ்தவர்களை அடித்து உதைத்தவர், சிறையில போட்டவர், போடும்படி தமஸ்குக்கு போனவர், அநேகர் கொலை செய்யப்படுவதற்கு சம்மதித்திருந்தவர் அப்படின்னு பார்க்கிறார். ஆகவே இவன் வந்திருக்கிறான் என்ற உடனே எருசலேம் சபையார் பயந்தார்கள். அவன் சேர்த்து கொள்வதற்கு தயங்கினார்கள். அந்த நேரத்திலே தான் பர்னபா அந்த சவுலை கொண்டு வந்து அப்போஸ்தலத்துல சபையாரிடத்துல சேர்த்து வைத்தார். சேர்த்து வைத்து அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னான்? இந்த சவுல் முன்பு நமக்கு எதிரித்தான், ஆனால் இப்பொழுது அவன் மனம் திரும்பினவன், ரட்சிக்கப்பட்டவன், ஆக நம்மை நேசிக்கிறவன் என்று சபையாரிடத்தில் அவர்களை சேர்த்து அவளை ஐக்கியப்படுத்தினவன் பர்னபா. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்க யாரா இருக்கிறீங்க? உங்க குடும்பத்துல திருச்சபையில நீங்க யாரா இருக்கிறீங்க? விலகி போனவர்களை சேர்க்கிற நபரா இருக்கிறீங்களா? இருக்கிறவங்களை விலக்கி போடுகிற நபரா இருக்கிறீங்களா? ஆக காயம்பட்ட மக்களுக்கு ஆறுதல் செய்யறீங்களா, அல்லது இன்னும் அவர்களுக்கு அதை சொல்லி இதை சொல்லி வேதனைப்படுத்துற மக்களா இருக்கிறீங்களா? நீங்க யாருன்னு முடிவு பண்ணணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னாரு. பாருங்க, குடும்பத்துல கணவன் மனைவி சமாதானம் பண்ணணும், பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் பண்ணணும். குடும்ப காரியங்களிலே ஆக பிரிந்து கிடக்கலாம், நீங்கள் பிரிந்து போயிருக்கலாம், உறவுகள் பிரிந்து இருக்கலாம். அது நிமித்த சமாதானம் இல்லாம இருக்கா? நீங்க சேர்த்து கொள்ளுகிற சமாதானம் பண்ணுகிற பர்னபாக்களாக இருக்கும்படி கர்த்தர் அழைக்கிற அப்படி செய்யுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த பர்னபாவை பாருங்க, இன்னைக்கு நம்ம பேசுறோம், இன்னைக்கு நம்ம பேசும்படி ஆண்டவர் முக்கிய ஒரு நபராக எழுதி வச்சிருக்கிறார்னா, அவன் ஒரு சேர்த்து கொள்ளுகிற ஆறுதலின் மகன். இதை கேட்கிற நீங்களும் நானும் இந்த திவ்ய சுபாவம் நமக்கு இருக்கணும். அதுக்காக ஜெபிங்க, பிரயாசப்படுங்க, உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.